हेलो फ्रेंड्स मास्टर शेफ तमिल लास्ट वीक नौशीन वंदुट्टु एलिमिनेट आगिट्टांगा इंदा वार एपिसोडல பார்த்தோம்னா பூக்களை வச்சு தான் இந்த ரவுண்ட் வந்துட்டு ஆரம்பிக்குது இந்த வார எபிசோடுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து யாரை கூப்பிட்டிருந்தாங்க அப்படினு பார்த்தோம்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தக்கான ஹீரோயினா வந்துட்டு கூப்பிட்டிருந்தாங்க இந்த வார எபிசோடல பார்க்கறப்போ 7 கண்டெஸ்டன்ட்ஸ் தான் இருக்காங்க சோ 7 பூக்கள் வந்துட்டு அங்க அலங்கரிச்சு வெச்சிருக்காங்க இந்த 7 பூக்களை வச்சு தான் இன்னைக்கு அவங்களோட டிஷ் வந்துட்டு அவங்க பண்ண போறாங்க இதுக்கு எப்படி வந்துட்டு செலக்ட் பண்றது அப்படினு சொல்லி பாட்டு போட்டி மாதிரி வெச்சிருக்காங்க இந்த பாட்டு போட்டியில வந்து விடாம வந்து பூக்கள் வச்சு பாட்டு பாடிட்டே வரணும் அப்படினு சொல்றப்போ யார் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்கன்னு பார்த்தோம்னா மணி நெக்ஸ்ட் வந்துட்டு தேவகி மூணாவதா வந்து சுமித்ரா நாலாவது வின்னி அஞ்சாவதாக வந்து சுனிதா வந்துட்டு அவுட் ஆகுறாங்க கடைசியாக நித்யா வந்துட்டு அவுட் ஆகிடுறாங்க ஸோ வந்துட்டு இந்த எபிசோடோட பூக்கள் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்திகா கிடைக்குது இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு பூவை போய் ஒவ்வொருத்தராக அவங்களுக்கு பிடிச்ச பூவை எடுத்துக்கலான்னு சொல்லிடுறாங்க கிருத்திகா வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அவுட் ஆனனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு போய் பூ எடுக்க போகிறாங்க என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க செம்பருத்தி பூ வந்து சூஸ் பண்ணிடுறாங்க எல்லாருமே அந்த செம்பருத்தி பூ மேலே தான் ஒரு கண்ணாக இருந்தாங்க ஏன்னா தெரிஞ்ச பூ அது வந்து சாப்பாடோட கலந்தவங்க ஒரு டிஷ் செய்கிறப்போ அது கசக்காது அதிகப்படியான ஏதோ ஒரு வேறு டேஸ்ட் வந்துட்டு அமையாதுங்கிறனால எல்லாருமே அந்த பூ மேலே கண்ணாக இருந்தாங்க ஸோ வந்து கிருத்திகா வந்து ஹைபிஸ்கஸ் எடுத்துடுறாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா நித்யா போகிறாங்க நித்யா வந்துட்டு ரோஸ் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க ரோஸும் வந்துட்டு ரொம்பவே நல்ல ஒரு எசன்ஸ் கொடுக்கக்கூடிய பூ நித்யா வந்து ரோஸ் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க அடுத்து சுனிதா போகிறப்ப அவங்க செவ்வந்தி எடுக்கிறாங்க வின்னி வந்து மல்லிகைப்பூ எடுக்கிறாங்க சுமித்ரா வந்துட்டு நெஸ்டேரியம்னு ஒரு பூ எடுக்கிறாங்க அப்புறம் தேவகி வந்துட்டு பார்த்தோன்னா தயாந்தஸ் அப்படிங்கிற ஏதோ ஒரு பூ எடுத்திருக்காங்க அப்புறம் மணி வந்து சாமந்தி பூ வந்து எடுத்திருக்காரு இந்த பூக்கள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் இவங்க இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து ஒரு ஸ்வீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதாவது ஒரு டெசர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க இதில் வின் பண்ணுறவங்க வந்துட்டு 4 பேர் பால்கனிக்கு போவாங்க அப்புறம் இந்த டிஷ் செய்கிறதுக்கு அவங்களுக்கு 60 நிமிஷம் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருமே பரபரப்பாக அவங்க டிஷ்ஷஸ் வந்துட்டு செஞ்சு அந்த டெசர்ட்டை வந்துட்டு அழகாக வந்துட்டு எல்லாருமே இந்த டைம் ரொம்பவே அழகாக வந்துட்டு அலங்கரிச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்றாங்கன்னு பார்த்தோன்னா கிருத்திகாவை வந்துட்டு அவங்க டிஷ்ஷை ப்ரெசென்ட் பண்ணுற சொல்லி கூப்பிட்றாங்க கிருத்திகா வந்து ஸ்வீட்டான செம்பருத்தின்னு சொல்லி டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது மேக்ஸிமம் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஜட்ஜஸும் சரி விஜய் சேதுபதியும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதில் ஆர்த்தி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் இந்த சாக்லேட் நீங்கள் போட்டது வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டீங்க அதை தவிர மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி செஃப் ஆர்த்தியும் கூட கமெண்ட் சொல்கிறாங்க அடுத்ததாக தேவகியை வந்துட்டு கூப்பிட்றாங்க தேவகி வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு அவங்க டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அந்த சாக்லேட் டோம் மேலே வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு ஊற்றுறப்போ அதுக்கு அழகாக வந்துட்டு மெல்ட் ஆகி இதாகுது பட் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் மெல்ட் ஆகாதனால தேவகி லைட்டாக கன்ஃபியூஷனில் இருந்தாங்க ஐயோ சரியா ஆகுமா இல்லையான்னு பட் அது அழகாக மெல்ட் ஆகிட்டதோ தேவகிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த டிஷ் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னாங்க அவங்க அந்த டிஷ்ஷை எடுத்துகிட்டு போகிறப்ப விஜய் சேதுபதி என்ன கேட்டார்னா அதை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இவங்க வந்து எல்லா அவங்கக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் விஜய் சேதுபதி கிட்ட கொடுக்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அப்படியே பால்கனி போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டஸ்டன்ட் யார் வந்து பால்கனிக்கு போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேவகி தான் அடுத்ததாக வந்துட்டு வின்னி அவங்களோட டிஷ் வந்து கொண்டு வர்றாங்க அது பார்த்தோன்னா அது பேர் பூரிப்புன்னு சொல்லி வச்சுருக்காங்க அது வந்து மல்லி வந்து யூஸ் பண்ணி அந்த டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்வீட்டை கௌஷிக் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு சுத்தமாக வந்துட்டு மல்லி வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது அதனால் வந்துட்டு இதை நான் டேஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு வந்து வின்னி சொல்கிறாங்க எனக்காக வந்து வந்துட்டு அது சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறப்ப கௌஷிக் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குது நான் கூட இதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவர் ஒரு கமெண்ட் சொல்கிறாரு ஆர்த்தி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்வீட் போட்டனால லைட்டாக காரம் ஆட் பண்ணலான்னு சில்லி ஆட் பண்ணியிருக்கீங்க பட் வந்துட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைசி ஆகிடுச்சு அது நீங்கள் குறைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் வந்து செஃப் ஆர்த்தி சொல்கிறாங்க மற்றபடி எல்லாருமே அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வின்னிக்கு கொடுக்குறாங்க அடுத்ததாக வந்துட்டு மணி வர்றாரு அவர் வந்து செஞ்சுருக்கிறது ரொம்பவே சூப்பராக வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சுருக்காரு செஃப் கௌஷிக் கூட அதான் சொல்கிறாரு ரொம்ப நல்ல சிந்தனையோட நல்லா வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா தேங்காய் பூ பழம் அப்படிலாம் வைக்கிற மாதிரி ஒரு அர்ச்சனை தட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு தேங்காவோட சரட்டையில் வந்து பனக்கோட்டா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காரு இவருக்கும் வந்துட்டு எல்லாருமே மேக்ஸிமம் வந்து நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க அடுத்ததாக யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நித்யாவை வந்து கூப்பிட்றாங்க நித்யா வந்து என்ன பூ சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ரோஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ரோஜாப்பூ. ரோஜாப்பூ வச்சு அவங்க செஞ்ச இந்த இனிப்புக்கு வந்து பாதி பேர் வந்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பாதி ஜட்ஜஸ் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நித்யாவுக்கு வந்துட்டு நம்ம என்ன செலக்ட் ஆவோமா, பால்கனிக்கு அந்த 4 members நம்மளும் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அவங்க டிஷ்ஷை வந்துட்டு திருப்பி நித்யா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக சுமித்ரா வர்றாங்க. சுமித்ராவுக்கு வந்து நெஸ்டேஷியம்ங்கிற பூ வந்து கொடுத்துருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அதை வச்சு அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சீஸ் கேக் மாதிரி செஞ்சுருக்காங்க. சீஸ் கேக்கில் பார்த்தோன்னா கீழே வந்து பிஸ்கட் லேயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, மேலே வந்துட்டு நல்லா ஒரு சாஃப்ட்டு ப்ளஸ் திக்காக இருக்கிற மாதிரியான ஒரு சீஸ் லேயர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவங்க செஞ்சுருந்ததில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அந்த பிஸ்கட் பேஸ் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஊறி போன மாதிரி ஆகிடுது. அவங்க கொடுத்த அந்த சீஸ் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால அதுதான் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டை ஜட்ஜஸ் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக சுனிதாவை வந்துட்டு கூப்பிட்றாங்க. சுனிதா வந்துட்டு ஒரு பாயாசம் மாதிரி ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. கூட அது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் டைப்பில் வந்துட்டு செஞ்சுருக்காங்க அந்த ஸ்வீட்டை. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இந்த டைம் சுனிதாவுக்கு கிடச்சிது. செஃப் கௌஷிக் வந்து என்ன சொல்கிறாருன்னா ப்ரெசன்டேஷன் வந்துட்டு நீங்கள் அந்த பெரிய ஜக் மாதிரி கொடுத்ததை கொஞ்சம் லிமிட்டடாக சின்ன இதில் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் சொல்கிறாரு. செஃப் ஆர்த்தி என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து அந்த ஃப்ளவர் டேஸ்ட் வந்துட்டு எனக்கு அவ்வளோக்கா தெரியவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இருக்க உங்களோட திறமையை குறைச்சிட்டே போகிற மாதிரி தெரியுது, இதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்துட்டு சொல்கிறாரு. இதில் இவங்களோட திங்ஸ் அண்ட் கற்பனையில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிற மாதிரி ஜட்ஜஸ் வந்து ஃபீட்பேக் தராங்க. இன்றைக்கி எபிசோட பெஸ்ட் மொமெண்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா தேவிக்கு செஞ்ச டெசர்ட்க்கு தான் வந்துட்டு பெஸ்ட் மொமெண்ட்டாகவும் அமையுது. இப்போது யார் யாரெலாம் வந்துட்டு கண்டஸ்டன்ஸில் வந்து செலக்ட் ஆக போகிறாங்கன்னு பார்ப்போம். தேவிக்கு செஞ்ச டிஷ்ஷில் வந்துட்டு ரொம்பவே செஃப் ஹரிஷ் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவங்க கூட வந்துட்டு ஒரு செல்ஃபி மாதிரி எடுக்கிறாரு. தேவகிக்கு அப்போ வந்துட்டு என்னென்ன தாட்ஸ் வருது அப்படின்னா அவ போச்சு இதுதான் நமக்கு லாஸ்ட் ரவுண்ட் போல் இருக்குது, நம்ம செஞ்சது அவ்வளோ நல்லா இல்லையாட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் நமக்கு தெரியும் அவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு பால்கனிக்கு போயிடுறாங்க. ப்ளஸ் பட்டர்ஃப்ளை டிசையரோட கிஃப்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து யார் வந்து செலக்ட் ஆகி போகிறாங்கன்னு பார்த்தோன்னா செகண்ட் கண்டஸ்டண்ட்டாக யார் பால்கனிக்கு போகிறாங்க அப்படின்னா கிருத்திகா, அடுத்து வின்னி, அதுக்கப்புறம் வந்து மணி. இவங்க 4 பேருமே இப்போ வந்து பால்கனிக்கு போயாச்சு. இப்போது மிச்சம் இருக்கிறவங்க வந்துட்டு நாளைக்கு எலிமினேஷன் டெஸ்ட்டுக்கு தயாராக போகிறாங்க. நாளைக்கு எலிமினேஷன் சேலஞ்சில் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நித்யா, சுமித்ரா, சுனிதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை வந்துட்டு கீழே பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.